அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பா துவா செய்யறேன். என்னடா இவ ரெண்டு உருண்டைகளை வச்சு கட் பண்ணிட்டு இருக்காளேன்னு பாக்குறீங்கன்னா, சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது இந்த டிஷ் தான். சோ இதுக்கு பேர் தான் தக்கடி. எங்க ஊர் ஸ்பெஷல். சோ இதுதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்த்தீங்கன்னா டின்னருக்கு தக்கடி செய்யலாம். ஸோ எங்கள் ஊர் ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு, ரொம்பவே டேஸ்டியான டிஷ்ஷு. ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக விடவே மாட்டீங்க தக்கடின்ற ஒரு டிஷ்ஷு. இது வந்து மட்டன், மட்டன் முள், அதாவது தலைக்கறி, கால், இந்த மாதிரி ஐட்டத்தை வச்சு செய்வாங்க. செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எறா வச்சும் செய்வாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து எறா வச்சு தான் செய்யலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். இது எந்த அளவுக்கு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி கல்யாணமான மறுநாள் வந்து விருந்தாளிகளுக்கும் மாப்பிள்ளைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஸ்பெஷலாக செய்வாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான டிஷ்ஷுனே சொல்லலாம். எங்கள் ஊர் சைடில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கல்யாண வீட்டில் எப்படி பிரியாணி ஸ்பெஷலோ அந்த மாதிரி மறுநாள் தக்கடின்றது ரொம்ப ஸ்பெஷலு. ஸோ மறுநாள் வந்து தக்கடி இல்லாமல் எந்த கல்யாணமும் நடக்காது. எங்கள் ஊர் சைடு இப்போவும் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்தளவுக்கான ஒரு ஸ்பெஷலான டிஷ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடக்கூடியது. பட் இதுக்கு தேவையான ஒரு பொருள் வந்து எப்போவுமே வந்து எங்கள் ஊர் சைடில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், தேங்காய் போட்ட மாவுன்னு சொல்லி எப்போவுமே வீட்டில் ஸ்டோர் பண்ணியே தான் வச்சுருப்போம். ஸோ சம்டைம்ஸ் வந்து இல்லை அப்படின்னு நினைக்கி இவங்களுக்கு ஒரு கை உடஞ்ச மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அந்த தேங்காய் போட்ட மாவுன்றது ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து அதில் வந்து நிறைய டிஷ் பண்ணுவோம். ஸோ அதில் என்னென்ன டிஷ் பண்ணுவோன்னு சொல்லி லிஸ்ட் எடுக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு வாழைப்பழத்தை போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு அதில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு சக்கரை போட்டு உருண்டை பண்ணி அது ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிடுவாங்க. அப்படி இல்லாமல் வெறுமனையும் வந்து இந்த மாவில் வந்து கொஞ்சமாக சர்க்கரை கலந்து சாப்பிட்டோம்னா அதுவும் ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். அது புட்டு செய்வோம், களி கிண்டுவோம், அதுக்கப்புறமா வந்து ரொட்டி சுடுவோம், அதுக்கப்புறமா ஸ்பெஷலாக வந்து இந்த தக்கடி செய்வோம். இதுதான் அந்த தேங்காய் போட்ட மாவு. ஸோ இது வந்து நான் லாஸ்ட்டாக வந்து நான் ஊருக்கு போயிருக்கும் போது அம்மா வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கான சான்ஸே கிடைக்கல. ஏன்னா லாஸ்ட்டாக போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபீவராகவாக இருந்துச்சு. ஸோ எந்த வீடியோவும் எடுக்க முடியல. நான் ஒரு ஐடியாவில் போனதே அந்த ஐடியாவில் தான் போனேன். சரி போயிட்டு அங்கே இருக்க வீடியோஸ்லாம் சில எடுக்கலாம், கொஞ்சம் டிஷ் எதனா பண்ணி எடுக்கலாம். ஸோ அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற இடம்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கனால நல்லாயிருக்கும். ஸோ அது எதுவுமே என்னால் பண்ணவே முடியல. அந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறது மட்டும் நான் ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். ஒரு அரிசியை வந்து பச்சரிசி தான் எடுக்கணும். பச்சரிசியை வந்து நல்லா கழுவி ஊற வச்சு காய வச்சு எடுத்துகிட்டு வந்து மிஷினில் கொடுத்து புட்டுக்குன்னு சொல்லி திரித்து எடுத்துக்கணும். ஸோ அதில் வந்து ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு தேங்காய், பெரிய சைஸ் தேங்காய் அளவு நல்லா துருவி போட்டு ரெண்டே வந்து நல்லா வந்து வறுத்து எடுக்கணும். ஸோ அந்த அரிசி மாவும் சரி அந்த தேங்காயும் சரி நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு வறுத்து எடுக்கிறோம். அவ்வளோதான் இந்த அந்த அரிசி மாவு ரெடி பண்ணுற விதம். ஸோ இப்போ வந்து இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சட்டியில் வந்து எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதில் வந்து ஒரு மொத்தமாக நான் வந்து ஒரு நாலு வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து முக்காவாசி வந்து நான் மாவுக்கு எடுத்து வச்சுட்டேன். ஒரு ஒன்றரை வெங்காயம் ஒரு வெங்காயம் அளவுக்கு நான் வந்து தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிட்டேன். இது வந்து ஒரு அஞ்சு பேத்துக்கு செய்யக்கூடிய அளவுக்கு செஞ்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு அரை கிலோ, அரை கிலோ இல்லை 600 கிராம் அளவுக்கு அந்த தேங்காய் போட்ட மாவும் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து இடியாப்பம் மாவும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அதை தனியாக இதில் வந்து பட்டை லவங்க ஏலக்காய் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். ஸோ இந்த டிஷ்ஷை வந்து தாளிப்பு ஒன்று செய்யணும், அதுக்கப்புறம் மாவு ஒன்று ரெடி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தாளிப்பு அதில் போட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. மாவு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி அந்த இடியாப்பம் மாவு ப்ளஸ் தேங்காய் போட்டு மாவு ரெண்டும் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதில் வந்து ஒரு மூணு வெங்காயம் அளவுக்கு கட் பண்ணி சாப் பண்ணி எடுத்து போட்டு வச்சுருக்கேன். அது கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். ஸோ வதங்குறது ஒரு பக்கம் வதக்கிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா அடிப்பிடிச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு தக்காளி வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மூணு தக்காளியில் வந்து ஒரு தக்காளி வந்து அந்த மசாலாவில், ரெண்டு தக்காளி மசாலாவில் போட்டுட்டு ஒரு தக்காளி வந்து மாவில் போட்டால் போதும், சரியாக இருக்கும். ஆனால் இவ்வளோ வந்து ஸ்பெஷலான ஒரு டிஷ் வந்து செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். பட் வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஒரு பிரியாணி டேஸ்ட் கொடுக்குன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு இருக்கும். பிரியாணி நம்ம எவ்வளோ விரும்பி சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு வந்து தக்காளியுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் எங்கள் ஊர் சைடில் எல்லாமே. இப்போ வந்து இந்த தக்காளியை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து வதங்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வதங்கிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ மூணு தக்காளியில் ரெண்டு தக்காளி அளவுக்கு இதில் சேர்த்துட்டு ஒரு தக்காளி அளவுக்கு மட்டும் அந்த மாவில் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாவு அங்கேயே தான் நான் வச்சுருக்கேன். அவங்க எந்த கன்ஃபியூஷனும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுனால தான் நான் இந்த அளவுக்கு வந்து எடுத்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ மாவு தனியாக அந்த இடத்துல இருக்குது, நான் மாவுக்கிட்ட எதுவுமே போகலை. அதாவது மாவில் போடுற ஐட்டத்தை மட்டும் நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த தாளிப்பை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ தாளிப்பு ரெடி பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் தான் மாவுக்கிட்ட போய் வேலை இருக்குது.
அதில் போடுறது வந்து ஒன் பை ஒன்னாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் தக்காளி சேர்த்துருக்கேன். ஸோ இந்த தாளிப்பு ரெடி பண்ணி வந்து நம்ம தண்ணி ஊற்றி அதை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் நம்ம மாவு கிட்டே வேலை இருக்குது. ஸோ அந்த மாவு என்ன பண்ணி போட போகிறோன்றதை பாருங்கள். தக்காளி போட்டதுக்கப்புறம் வந்து அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா அதையும் வதக்கி எடுத்துக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும், பட் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் பிரியாணி மாதிரி. ஏன்னா நம்ம காரம் வந்து இது மட்டும் தான் சேர்க்க போகிறோம். ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சும்மா டேஸ்ட்டுக்காக சேர்க்கும், அதில் வந்து அவ்வளோவா காரம் இருக்காது. ஸோ மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், ஸ்பைஸியாக சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்க கூட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சேர்த்து சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இது சேர்த்துக்கணும், நான்வெஜ். ஸோ மட்டன் இல்லைன்னா மட்டன் தலை இல்லைனா கால் முள் ஐட்டம் வரும், முள் ஐட்டம் வச்சு கூட போடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் எறாவை வச்சு போட்டேன். ஸோ அந்த எறாவை முதல்ல சேர்த்துக்கலாம். இதுவே நம்ம வந்து மட்டன் சேர்க்குறோம் இல்லை தலை கால் ஏதாவது சேர்க்குறோம் அப்படின்னு நினைக்கி ஒரு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டதுக்கப்புறம் இதில் போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா மட்டன் வேக கொஞ்சம் லேட்டாகும், பட் இந்த மாவு கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். ஸோ அதை கொஞ்சம் மூடி போட்டு வதங்க விட்டுட்டு இப்போ வந்து மாவில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். ஸோ எறாண்டனால ரொம்ப நேரம் வதங்க வேண்டிய தேவையில்லை, கொஞ்சமாக அந்த பச்சை வாசை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா இது போட்டதுக்கப்புறம் வேகிறதுக்கான ரெண்டுமே ஈக்குவலாக வந்துடும். இப்போ வந்து கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வதங்கிட்டுருக்கு, நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஸோ தண்ணி வந்து அளவு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மாவு எடுக்கிறோம் அப்படின்னு அன்றைக்கி நாலு இல்லைனா அஞ்சு அளவு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் அந்த தக்கடி அந்த ஆணம் அப்படியே சேர்ந்து கலந்தாப்பில் தான் இருக்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து அந்த மாவில் ஊற்றி பிணைய போகிறதும் இந்த தண்ணியை ஊற்றி தான் பிணைய போகிறோம். ஸோ அதனால் வந்து அஞ்சு கப் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே போட்டதெல்லாம் வந்து வெங்காயத்துக்கு எறாக்குமே சரியாக இருக்கும். இப்போ தண்ணி அதிகமாக ஊற்றிருக்கனால கண்டிப்பாக உப்பு கம்மியாகும். ஸோ உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் சூடு வர அளவுக்கு விட்டுடலாம். ஏன்னா கொதிக்க விட்டோம்னா நம்ம இதில் ஊற்றி பிணைய ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சூடு வர வரைக்கும் நம்ம அதை விட்டுடலாம். இதில் வந்து மறுபடியும் நம்ம வந்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் என்னென்ன போட்டிருக்கன்றதை நான் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாவில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு ஒன்றரை உலக்கு வந்து தேங்காய் போட்ட மாவு, அப்புறம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இடியாப்பு மாவு போட்டு விரவி வச்சுருக்கேன். அதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை தக்காளி இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கூட வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போடணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டால் கொஞ்சம் போதும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ எறா கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கி எறாவையுமே இதில் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டானிக்கி இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ எறா கொஞ்சமாக இருக்கிறனால நான் ஆணத்தில் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த மாவில் வந்து நம்ம அந்த தண்ணி கொதிக்கிறது இல்லையா, அந்த தண்ணியை வந்து சூடு வந்திருக்கு. ஸோ சூடு வந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றி ஒரு வாட்டி நல்லா கரண்டியை வச்சு நம்ம விரவி விட்டுடலாம். இதில் ஊற்று அந்த தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு கப்புக்கு ஒரு கப்பு ஊற்றினா போதுமாக இருக்கும். ஸோ விரவி வர்றது விரவி எடுத்து வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அதை தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அது கொஞ்ச நேரம் சூடாக இருக்கனால கொஞ்சம் விரவி அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கையில் விரவிக்கலாம். ஸோ மீதியை வந்து அந்த சட்டியை வந்து நல்லா அப்படியே மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். ஸோ கொஞ்சம் கொதிச்சா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நல்லா கொஞ்சம் நம்ம விரவி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது நல்லா வந்து கையில் விரவி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பிடிச்சி போடுற மாதிரி கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் ஊற விட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கும். கொஞ்சம் அப்போ வந்து புட்டு மாதிரி புட்டு மாவு மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் வந்து இதை நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா புட்டு மாவு மாதிரி நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் நேரம் அப்படி ஊற விட்டாலே அந்த தேங்காய் போட்ட மாவு வந்து நல்லா வறுபட்டிருக்கனால கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். ஸோ அதனாலே வந்து கொஞ்சம் அதிகமானால் கூட பிரச்சனை கிடையாது. ஸோ ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்க இந்த மாதிரி விட்டு எடுத்தோம்னா போதும். பத்தலைனா வந்து வெறும் தனியாக தொளிச்சு தொளிச்சு நம்ம வந்து இந்த அளவுக்கு புட்டு மாவு அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாவே வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம செய்கிறோம் அப்படின்னு நினைக்கி வந்து வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து எனக்கு ஒரு உருண்டை எனக்கு ஒரு உருண்டைன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெறும் மாவே. ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வந்து இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது வந்து வீட்டுக்கு செய்கிறேன் அப்படின்றனால இந்த சின்ன அளவுக்கு இந்த மாதிரி உருண்டையாக போட்டுட்ருக்கேன். இதுவே கல்யாண வீட்டுக்கு நான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு ஒரு உருண்டையும் பெருசு பெரிய உருண்டையாக இருக்கும். ஸோ அந்த ஒரு உருண்டையை சாப்பிட்டாலே வந்து வயிறு ஃபுல்லாகிடும், அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ பெருசாக போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து அந்த ஆணத்தில் போட்டு கொதிக்க வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம்.
ஸோ அந்த பதம் மட்டும் இதில் வந்து குறையக்கூடாது. ஸோ மாவு நல்லா வறுத்துருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா வறுப்பட்ட மாவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ணை மூடிட்டு வந்து தக்கடியை செஞ்சிடலாம். பட் மாவு சரியாக வறுக்கலை, வறுக்க பத்தலை அப்படின்னு சொன்னீங்கன்னு செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே வந்து ஆணத்தில் உதிரி உதிரியாக போய் ஆணம் மொத்தமே வந்து அப்படியே கட்டியாக ஒரு கோந்து மாதிரி, ஒரு கம்மு மாதிரி ரெடி ஆயிரும், அந்த அளவுக்கு சொதப்பிடும். ஸோ மாவு மட்டும் நல்லா நல்லா வறுத்து எடுத்துகிட்டு வந்த அன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து உருண்டை பிடிச்சி வச்சாலும் நல்லாயிருக்கும். நம்ம தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டாலும் அந்த உருண்டைங்க வந்து அப்படியே வந்து வெந்து தனியாக வந்துடும். ஸோ இல்லைனா அன்றைக்கி அப்படி கழிஞ்சு போய், எல்லாமே கழிஞ்சு போய் ஒரு கம்மு மாதிரி ரெடி ஆகிடும், ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வச்சுருக்க அந்த தண்ணி மொத்தமே அப்படி கொதிச்சு அப்படி கம்மு மாதிரி ரெடி ஆயிரும். ஸோ அந்த மாவு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். அவ்வளோதான் வந்து எல்லா உருண்டையும் வந்து உருட்டி எடுத்து அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டாச்சு. போட்ட ஒரு 5 நிமிஷத்தில் வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுறணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். ஸோ கிண்டி விடும்போது பார்த்திங்கன்னா அன்றைக்கி கரண்டியோட பிடியை வந்து போட்டு கிண்டணும், இல்லைனா தலை வந்து போட்டு கிண்டோம்னா மொத்தமே உடஞ்சி போயிடும். ஸோ அந்த பிடியை வந்து போட்டு கொஞ்சமாக நல்லா கலக்கி எடுத்துடணும். இது வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவு வந்து கடைசியில் நம்ம அதில் தண்ணியில் கலக்கி அதில் ஊற்ற போகிறோம். ஸோ அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதனால். ஸோ அப்படியே ஒரு 10 to 15 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சிடணும். 10 நிமிஷம் வந்து ஒரு ஃபுல் சிம்மில் வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிடணும். அப்போ தான் வந்து உள்ளே மாவு நல்லா வெந்து வரும். ஸோ அதனால் நல்லா கொதிக்க விடணும். இப்போ வந்து முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் கடக்கணும், அப்போ தான் வந்து உள்ளே மாவு நல்லா வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீதி இருக்கிற மாவில் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிடணும். அப்போ தான் ஊற்றி நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா சிம்லேயே வேக வச்சோம்னா இந்த மாவு நல்லா வெந்து கொஞ்சம் அப்படியே திக்காக அந்த ஆணை வந்து நல்லாயிருக்கும். ஸோ அது வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் வர மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கி நம்ம வந்து ஒரு தக்கடி எடுத்து வச்சு கட் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும், சுத்தமாக மாவு இல்லாமல் இருந்துச்சு, மாவா இல்லாமல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த கலக்கி வச்சு மாவுலாம் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு சரியாக வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா வெந்துருச்சு. இது மொத்தம் செய்கிறதுக்கு வந்து டோட்டலாக ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். ஸோ வதக்கி அப்புறம் அந்த மாவு பிடிச்சி அதுக்கப்புறம் அதையும் போட்டு கொதிக்க வச்சு அதை வேக வச்சு அதெல்லாம் ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 40 நிமிஷம் கரெக்டாக ஆகும். ஸோ வேலை என்னவோ சின்ன வேலை தான், அது வேக கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கே டின்னர் சாப்பிட ரெடி ஆகிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுக்கும்போது மாவு இல்லாமல் இருக்குல்லையே, அந்த மாதிரி மாவாக தெரியாத அளவுக்கு இருக்கும்போது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதோட ப்ரொசீஜரை இப்படி தான், ஃபஸ்ட்டு வந்து 2 உருண்டை எடுத்து வச்சு கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண அந்த இதுக்கு மேலே வந்து அந்த ஆணத்தை ஃபுல்லாக ஊற்றி அந்த மசாலாவும் அந்த ஆணத்தோடு அந்த ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடும் போது அப்படியே வாயில் வச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் அப்படியே இப்போவே டெம்ப்ட் பண்ணுது. நான் வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கேன், நோம்பு வச்சிட்ருக்கேன். ஸோ அந்த டைமே அந்த அளவுக்கு டெம்ப்ட் ஆகுது, அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எங்கள் ஊர் ஸ்பெஷலாக டிஷ்ஷான இந்த தக்கடியை வந்து எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி ஈஸியாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் போட்ட மாவுன்ற அந்த ஒரு மாவு மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா போகணும், இதை ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ அடுத்த வாட்டி நான் அந்த தேங்காய் போட்ட மாவு ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து போட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இது எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னுமே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறைய பேர், ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.